ஹாய், ஹலோ கைஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலாம்னா, ஆர்க் மொபைலில் இன்குபேஷன் மெத்தட்ஸை பற்றி பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி கைஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எது தேவைன்னா, ஒரு இன்குபேஷன் ஆகிறதுக்கு ஹீட் இல்லைனா கோல்டு, இது ரெண்டு ஐட்டு ரெண்டு இதுவுமே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்ஸை நம்ம ரெடி பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு நம்மளுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு என்கிரம் பாயிண்ட்ஸ் ஓப்பன் பண்ணணும். உங்கள் பேக் தொட்டாலே உங்களுக்கு தெரியும், ஆஸ் யூஷுவல் அது ஓப்பன் பண்ணுங்கள். அதில் என்கிரம் பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேம்ப் ஃபயர்ஸ்லேயே நாலு வெரைட்டிஸ் நாலுலேருந்து மூணு வெரைட்டி என்னவோ இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கேம்ப் ஃபயர்னு இருக்குது. அப்படியே கொஞ்சம் இன்னும் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெவல் எயிட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஸ்டாண்டிங் டார்ச் அது ஒன்று இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபயர் பிளேஸ்மெண்ட்லேயே உங்களுக்கு கொஞ்சம் லார்ஜர் சைஸ், அதாவது மேக்ஸிமம் அமௌண்ட்டு உங்களுக்கு யூட்டிலிட்டி கிடைக்கிறது வந்து ஸ்டோன் ஃபயர் பிளேஸ்ன்னு சொல்லி ஒரு ஐட்டம் இருக்குது. அது லெவல் வந்து 28 or 30 இருக்குதுன்னு நினைக்கிறேன், 28 இருக்குது ஸ்டோன் ஃபயர் பிளேஸ். இதுதான் வந்து உங்களுக்கு ஹீட் டெம்பரேச்சரோட இன்குபேஷனுக்கு தேவையான ஐட்டம்ஸ். இது நீங்கள் கிராஃப்ட் பண்ணலாம், இதெல்லாம் உங்கள் மேக்ஸிமம் உங்களோட உடம்புலேயே நீங்கள் செஞ்சுக்கலாம் ஸ்டோன்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே. இப்போ நீங்கள் அடுத்தது கோல்டு பார்ட்டில் வந்தீங்கன்னா, கோல்டு பார்ட்டு மற்றபடி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது வந்து ஹேர் கண்டிஷனர். அது வந்து லெவல் 61 இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஜென்ரேட்டர், தென் ஒயர் கேபிள்ஸ் அண்ட் கனெக்டர்ஸ் அவுட்லெட்ஸ் எல்லாமே தேவைப்படும். லெவல் 61 அது அன்லாக் ஆகுது. இப்போ நான் அதை அன்லாக் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் ஃபேப்ரிகேட்டரில் தான் கிராஃப்ட் பண்ண முடியும். அதனால் இப்போ நீங்கள் இதுக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் கிராஃப்ட் பண்ணுறதுக்கான தேவையான ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப கம்மி தான் ஆக்சுவலி சொல்லப்போனால். அதனால் நீங்கள் இது ஃபஸ்ட்டு கிராஃப்ட் பண்ணலாம். இப்போ நம்ம கிராஃப்டிங் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ கிராஃப்டிங் பார்த்தீங்கன்னா, கேம்ப் ஃபயருக்கு தேட்ச், ஃப்ளின்ட், ஸ்டோன், வுட்டு இதே தான் எல்லாத்துக்குமே தேவைப்படும். ஸ்டாண்டிங் டார்ச்சுக்கும் இது தான் தேவைப்படும், ஸ்டோன் ஃபயர் பிளேஸுக்கும் தான் தேவைப்படும், எல்லாத்துக்குமே தான் தேவைப்படும். ஆனால் இதோட அமௌண்ட் மட்டும் குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜாஸ்தியாக வரும் உங்களுக்கு ஒரு ஒரு ஐட்டம் செய்யும்போது. மற்றபடி உங்களுக்கு இந்த ஃபயர் சம்மந்தமான ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடிஞ்சிடும் மேக்ஸிமம் சொல்லப்போனால். ரொம்ப உங்களுக்கு எஃபெக்ட் எடுத்து பண்ணுறது வந்து ஃபேப்ரிகேட்டர் செய்யணும், இந்த ஏசி கண்டிஷனருக்கு மட்டும். அது நம்ம கொஞ்சம் மெத்தட்ஸ் இருக்காது, அது நம்ம பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. ஃபேப்ரிகேட்டர்ஸில் போயிட்டு நம்ம இது செய்கிறது பார்க்கலாம். ஏசி சரி கைஸ், எப்படியோ முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போது ஃபேப்ரிகேட்டர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணால், நான் ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சிட்டேன். ஏர் கண்டிஷனருக்கு வந்து உங்களுக்கு லெஸ் அமௌண்ட் தேவைப்படுது, 80 மெட்டல், எலக்ட்ரானிக்ஸ், பாலிமர் அதெல்லாம். நம்மளுக்கான நான் சொன்ன மாதிரி ஜென்ரேட்டர் செய்யணும், ஜென்ரேட்டருக்கு ஃபியூவல் செய்யணும், ஃபியூவலுக்கு ஆயில் தேவை, ஆயில் கைடு தேவை. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்திங்கன்னா நிறைய விஷயம் தேவைப்படும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஜென்ரேட்டர் செஞ்சுருங்க. அப்புறம் அதுக்கு தேவையான ஒரு ஒயரு, ஒரு அவுட்லெட்டு மஸ்ட்டு, அது இருந்தால் தான் வந்து உங்களுக்கு ஏர் கண்டிஷனர் வந்து எலக்ட்ரிசிட்டி பவர் பண்ண முடியும், அதுக்கு மீன் எலக்ட்ரிசிட்டி கொடுக்க முடியும். இப்போது வந்து நான் அதையும் கிராஃப்ட் பண்ணி வைக்கிறேன், ஒரு ஏர் கண்டிஷனரும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது கிராஃப்டிங் வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். இப்போ வந்து நம்ம அதை போய் எப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம எக்கு, அதாவது இன்குபேட் ஆகிறதுக்கான தேவையான எக்ஸை நம்ம எப்படி இன்குபேட் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க நம்ம எக்கை போய் எடுப்போம் ஃபஸ்ட்டு. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். அதாவது உங்களுக்கு வீடியோக்காக காட்டுறதுக்காக ஒரு தனியாக ஒரு இடத்துக்கு நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுருக்கேன். இப்போ அது மேலே வந்து நான் எல்லாமே வைக்கிறேன். ஃபயர் பிளேஸுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் தேவைப்படும். மற்றபடி கேம்ப் ஃபயர், ஸ்டாண்டிங் டார்ச்சுக்கும் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் எதுவுமே தேவைப்படாது. அதுமாதிரி ஏர் கண்டிஷனருக்கும் ஃபவுண்டேஷன் தேவைப்படாது, வேணும்னா வச்சுக்கலாம். இன்னும் ஜென்ரேட்டர் இங்கே வைக்கணும். ஃபயர் பிளேஸில் இப்போ வுட்டு போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் கேம்ப் ஃபயரும் ஸ்டாண்டிங் டார்ச்சும் வச்சு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நான் முட்டை எடுக்கலைன்னு நினைக்கிறேன், எடுத்திருக்கேன், டைலோக் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ கேம்ப் ஃபயர் ஒன்று வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டிங் டார்ச் மூணு வாங்கி கிராஃப்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மூணாக வச்சுக்கலாம், ஒன்றா கூட போதும். அதை ஹீட்டுக்கு தேவை பண்ணி உங்கள் இதுக்கு மாதிரி சுற்றி கூட வச்சுக்கோங்க. இப்போ நான் பெரிய எக், பெரிய எக்னால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சுற்றி வச்சுக்கோங்க, நாலு இது வச்சுக்கனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லாத்துலேயும் இப்போது இது ஆட் பண்ணிக்கிறேன், உட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உட்ஸ் ஆட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு நிமிஷம் இருங்க. ஆ ஓகே, இப்போ செட் ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்துலேயும் வுட்டு ஃபியூவல்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு கேம்ப் ஃபயர்லேருந்து ஆரம்பிச்சிடலாம் நம்ம. கேம்ப் ஃபயர் பார்த்தீங்கன்னா ஈஸி டு கிராஃப்ட். முட்டையை எடுத்து அப்படியே கீழே போட்டிங்கன்னா இன்குபேட் ஆகாது, டூ கோல்டு இல்லைன்னா டூ ஹாட்டுன்னு வரும்.
வித் டைலோ எக் அண்ட் டைப் பண்ண அதாவது கீழே அப்படியே ட்ராப் பண்ணிடுறேன் முட்டையை ட்ராப் பண்ணிடுறேன்னா எனக்கு என்ன காட்டுதுன்னா நான் கேம்ப் ஃபயர் ஆன் பண்ணல டூ கோல்டு ஃப்ரீ ஃபர்டிலைஸ்ட் எக்ஸ் டையிங் சொல்லி வருது அந்த மாதிரி வரக்கூடாது அந்த இன்க்யூபேஷன் லைன் வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டே வரணும் நான் கேம்ப் ஃபயர் ஆன் பண்ணி உடனே அப்பவும் அதே மாதிரி தான் காட்டுது சில டைம் கிளிச்சாக கூட இருக்கலாம் நீங்கள் மறுபடியும் எடுத்துகிட்டு மறுபடியும் போட்டால் சரியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது ரொம்ப ஸ்மால் எக் இது நீங்கள் இன்னும் பெரிய எக்ஸ் த லைக் ரெக்ஸு கிகா அதெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எஃபெக்ட் போட வேண்டியதாக இருக்கும் இப்போ நம்ம இதில் வந்து வேலைக்கு ஆகலை கேம்ப் ஃபயரில் நம்மளுக்கு வேலைக்கு ஆகலை இப்போ நம்ம ஸ்டாண்டிங் டார்ச்சில் நம்ம போடுவோம் சில டைம் இதுவே ஓவர் ஹீட்டாக கூட வரும் அதனால் நீங்கள் அதுக்கு மேனேஜ் பண்ணணும் அந்த எக் இன்க்யூபேட் பண்ணுறதுக்கு நான் ஸ்டாண்டிங் டார்ச்சில் நான் போட்டு பார்க்குறேன் இப்போ வந்து எனக்கு இன்க்யூபேஷன் ஆகுது அதாவது டூ கோல்டும் கிடையாது டூ வார்மும் கிடையாது நார்மல் டெம்பரேச்சரில் எனக்கு இன்க்யூபேஷன் பாயிண்ட்ஸ் கம்மியாகிட்டே வருது பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ இதில் வந்து நீங்கள் நாலஞ்சு மூணு வச்சுருக்கீங்களா ஸ்டாண்டிங் டார்ச்சு எனக்கு அதெல்லாம் வேண்டாம் சிம்பிளாக நான் வந்து செய்யணும் வீட்டுலேயே நான் வைக்கணும்னா இந்த மாதிரி ஃபயர் பிளேஸ்ட்டு நீங்கள் வச்சுட்டு அதில் அழகாக எந்த முட்டையை போட்டாலும் உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு இதாகிடும் சீக்கிரம் சொல்ல முடியாது இன்க்யூபேஷன் ஸ்டார்ட் ஆரம்பிச்சிடும் நிறைய இது நான் கீழே போட்டாலும் எனக்கு இன்க்யூபேஷன் ஆகும் இன்க்யூபேஷன் வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இதில் மெத்தட்ஸ் ஆஃப் இன்க்யூபேஷன்லாம் கொஞ்சம் மாறுது நம்ம லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்க வேண்டியது தான் லெவல் ஏற ஏற நம்மளுக்கு ஒரு இது கிடைக்கும் போனஸ் மாதிரி இப்போது நீங்கள் ஃபயரில் இன்க்யூபேட் ஆகிறது எல்லாமே பார்த்துட்டீங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஏசி ஏர் கண்டிஷனரில் பார்க்கலாம் அதாவது அதுதான் நம்மளோட ஃப்ரிட்ஜ் மாதிரி சொல்லலாம் இன்க்யூபேஷன் டைம் கம்மி பண்ணும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஜென்ரேட்டர் வைக்கணும் எனக்கு இடம் போதாத இடம் இல்லை காரணத்தினால அந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஃபயர் பிளேஸை இடிக்காமல் நான் அது பக்கத்துலேயே வச்சுக்கிறேன் ஏதோ ஒரு அவுட்லெட் சொன்ன மாதிரி வைக்கணும் அவுட்லெட் வச்சுட்டு நம்ம ஒயர் வச்சுட்டு அப்புறம் அது மேலே அவுட்லெட் வைக்கணும் அதுக்கு ஃபியூவல் போடணும் ஸோ இது செய்யறதுக்கே பெரிய வேலையாக இருக்கும் போல் எனக்கு இப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜ் எங்கே வேணால் வச்சுக்கலாம் மீன் ஏசி ஃப்ரிட்ஜுன்ட்டேன் ஃப்ரிட்ஜில் கூட பண்ணான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரில அது சரியா இப்போ ஏசி எப்படியா திருப்பி வைங்க இப்படி வச்சாலும் ஒன்று தான் டப்பா மாதிரி தான் இருக்கும் இங்கே ஸ்மேப் வைக்கலாம் இங்கே வைக்கட்டுமா சரி இங்கே வைப்போம் பார்த்தீங்கன்னா பவர் இல்லைன்னு வருது இப்போ நான் ஜென்ரேட்டருக்கு ஃபியூவல் போடணும் நான் ஃபியூவல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃபியூவல் போட்டிருக்கேன் ஓகே கனெக்ட் ஆகிடுச்சு லைட் எரியுது புகையும் ஒழுக ஆரம்பிச்சிச்சு நீங்கள் இப்போ மறுபடியும் முட்டையை கீழே போட்டிங்கன்னா அது இன்க்யூபேஷன் ஆரம்பிச்சிடும் இவ்வளோ சொல்லப்போனால் இதுதான் இன்க்யூபேஷனுக்கான மெத்தட்ஸ் ஆர்க் மொபைலில் இருக்கிறது நீங்கள் இது வந்து முட்டை போடுற அனிமல்ஸ் மட்டும்தான் யூஸ் ஆகும் சில முட்டைங்களுக்கு பூ மீன் சில்னஸ் தேவைப்படும் சில முட்டைங்களுக்கு அது ஹீட் தேவைப்படும் இப்போ இந்த முட்டை பார்த்தோன்னா கூல் டூ கோல்டுன்னு வருது ஏன்னா இந்த முட்டைக்கு வந்து ஃப்ரிட்ஜ் தேவையே படாது ஏன்னா இதுக்கு வந்து நெருப்பு தான் தேவை அதனால் இந்த ஏர் கண்டிஷனரே இப்போ வேஸ்ட்டு நான் வச்சது அது மாதிரி தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்க வேண்டியது தான் இன்க்யூபேஷன் மெத்தட்ஸை இப்படி இதுதான் இன்க்யூபேஷன் மெத்தட்ஸ்னு நான் சொல்கிறதுக்குள்ள நம்மளுக்கு எப்படி வேணால் செய்யலாம் சும்மா தரையில் போட கூட சில முட்டை ஆட்டோமேட்டிக்காக கிளைமேட்டிக் டெம்பரேச்சர்லேயே மாறி அது முட்டை போய் ஆரம்பிக்கும் நம்ம எஃபெக்டிவ்னஸ்க்காக நம்ம பண்ணுறது தான் இந்த சின்ன சின்ன மெத்தட்ஸ் சரி கைஸ் அவ்வளோதான் இதுதான் எனக்கு தெரிஞ்ச இன்க்யூபேஷன் மெத்தட்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் ஒரு சின்ன லைக் போடலான்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆனால் உங்களுக்கு இப்போ தான் வீடியோ போடுறேன் கொஞ்சம் பார்த்து லைக் போட்டு போங்க வேறு என்ன சொல்ல நினச்சேன் ஆஸ் யூஷுவல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் சி யூ கைஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எப்போ பார்க்கலான்னு தெரில பார்ப்போம் ஓகே கைஸ் பாய் சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ பாய்